ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் மறுபடியும் கத்துடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் இரண்டு வசனங்களை வைத்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் முதலாவதாக லூகா அதிகாரம் அதிலே பத்தொன்பதாவது வசனம் லூகா அதிகாரம் அதிலே பத்தொன்பது வசனம் உங்கள் அநேகருக்கு இது தெரிந்த வசனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் தெரிந்த பகுதியாக இருக்கும் என்று அதை நான் வாசித்துட்டு நான் தொடர விரும்புகிறேன் இதோ சர்ப்பங்களின் தேல்களையும் மிதிக்கவும் சத்தனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அடுத்ததாக இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அது அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் அதிலே எட்டாவது வசனம் இந்த வசனம் அநேகமாக நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு வசனமாக தான் இருக்கும் நினைக்கிறேன் உங்கள் இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பயந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் இங்கே இரண்டு வசனங்களை நாம் வாசிக்கிறோம் இந்த இரண்டு வசனங்களும் ஆண்டவராகியேசு மறித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் பரமேறுவதற்கு முன்பாக அதாவது இந்த ரெண்டாவது வசனம் பரமேறுவதற்கு முன்பாக பேசினது முதல் வசனம் லூக்கா பத்து பத்தம்போது அவர் அந்த எழுபது பேரை நியமித்து அனுப்புகிறார் ஊழியம் செய்வதற்கு அந்த பகுதியில் அது வருகிறது ஆனால் இந்த ரெண்டு பகுதியும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா என்னென்னா முதல் பகுதியில் ஜனங்களுக்குள்ளே அவர்களை அனுப்புகிறார் அடுத்த பகுதியிலே அப்போசர் ஒன்னு எட்டுல உலகம் முழுவதுக்கும் அவர்களை சாட்சிகள் என்று சொல்லி அனுப்புகிறார் அது மட்டும் வித்தியாசம் இரண்டு வித்தியாசங்கள் இங்கே இன்னொரு வித்தியாசம் வருது அங்கே அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார் இங்கே பரிசுத்தாவியின் வல்லமையை பற்றி பேசுகிறார் பவர் ஓகே அத்தாரிட்டி அங்க பவர் ஓகே நான் இந்த ரெண்டு குறிப்பிட்ட வசனங்களை மட்டும் எடுக்க எடுக்கணும்னு தேவையில்லை இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது அதிகாரத்தை பற்றியும்சு வல்லமையை பற்றி பேசின வேதம் பேசுகிற இந்த நாளிலே அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் இருக்கிற வித்தியாசத்தையும் உங்களோடு பேசி ஏன் இவை ரெண்டும் முக்கியம் ஏன் ரெண்டும் ஒன்னும் இல்லை அப்படின்றதையும் சொல்லி இது ஏன் நமக்கு இன்றைக்கு தேவைப்படுகிறது ரெண்டும் ஏன் தேவை என்பதையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது அதிகாரம் என்றால் என்ன ஓகே அத்தாரிட்டி அதிகாரம் என்றால் என்ன அதிகாரம் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு ஏரியாவின் மேலேயோ ஒரு குறிப்பிட்ட பகுதியின் மேல ஒரு தேசமாக இருக்கலாம் ஒரு சின்ன பகுதியாக இருக்கலாம் அதன் மேல உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆளுகைக்குரிய உரிமை என்று நாம் சொல்லலாம் ஓகே அத்தாரிட்டி இஸ் நத்திங் பட் த ரைட் டு கவர்ன் த ரைட் டு ரூல் ஆளுகை செய்வதற்கான அதிகாரம் அதை தான் வந்து அந்த அந்த ஆளுகைக்கான அதிகாரம் ஓகே அதை தான் வந்து இங்கே நாம் பார்க்கிறோம் அதிகாரம் வல்லமை ஓகே ஆளுகைக்கான அதிகாரம் ஓகே வல்லமை என்றால் என்ன என்று பார்ப்போம் என்று சொன்னால் வல்லமை என்றால் அந்த அதிகாரத்தை செயல்படுத்தும் திறன் ஓகே த எபிலிட்டி ஓகே அது வந்து ரைட்டு டு ரூல் கவன் இது வந்து த எபிலிட்டி டு கவன் சரியா இதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்தா உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் நீதிமன்றம் வந்து அத்தாரிட்டி இருக்கு நீதிமன்றத்துக்கு ஸோ என்ன பண்ணுதுன்னா இந்த காரியம் இப்படிதான் நடக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை எழுதி நீதிபதி அவர்கள் அது ஜட்ஜ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த லெட்டரை எழுதி கொடுக்குறாரு ஒரு எடுத்துக்காட்டு வச்சுப்போம் ஒரு ஏ பி இவங்க ரெண்டு பேரும் நிலத்தகராறு வந்துருச்சு நில தகராறு கோர்ட்டில் கேஸ் நடக்குது கேஸ் நடந்து கேஸ் முடியுது கேஸ் முடியிறப்ப என்ன நடக்குதுன்னா ஏ வந்து தீர்ப்பு ஏக்கு சாதகமாக வந்துருச்சு அப்போ இந்த ஜட்ஜி என்ன எழுதுறாரு இந்த குறிப்பிட்ட வழக்கிலே இந்த என்டையர் ப்ராப்பர்ட்டி வந்து பி அவருக்கு சொந்தம் கிடையாது இது வந்து ஏ அவருக்கு தான் சொந்தம் என்று தன்னுடைய நியாயாதிபதி என்கிற அந்த அந்த நிலைமை அந்த அந்த அத்தாரிட்டி அந்த அதிகாரம் அந்த அதிகாரத்தை வைத்து அவர் எழுதி அவர் கையெழுத்து போட்டு கொடுக்கிறார் ஓகே இப்ப இது இது அவர் கொடுக்கிறார் இப்போ இப்படி பேப்பர்ல வந்துட்டதுனால உடனே இந்த ஏ வந்து அடுத்த நாளே போய் அந்த இடத்துல போய் கூடாரங்க போட முடியுமா இல்ல ஏ வந்து போய் எடுத்துக்க முடியுமா எடுத்துக்க முடியாது ஏன் எடுத்துக்க முடியாதுன்னா இந்த அத்தாரிட்டி ஹேஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த அதிக சாரி அதிகாரம் வந்து அந்த அந்த கட்டளை இருக்கு அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணணும் அதுக்கு என்ன நடக்குதுன்னா பவர் அங்க யூஸ் ஆகுது அங்கே வல்லமையை பயன்படுத்தப்படுகிறது அங்க என்ன நடக்குது இந்த லெட்டர் எங்க போகும் அந்த கன்சர்ன்டு கலெக்டருக்கு போகலாம் இல்லைன்னா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம் சம்பந்தப்பட்ட வல்லமையை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க பாத்தீங்களா கோர்ட்டோட ஆர்டர் அவங்களுக்கு போதும் அவங்க என்ன பண்ணுறாங்க அதை கொண்டு போய் அதை வைத்து அங்கே என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த பீன்றவர் இந்த தப்பா தப்பா அந்த இடத்துல ஒரு வீடு கட்டி வச்சுருக்காருங்க இப்போ என்ன பண்ணணும்னா ஏ இப்போ ப்ராப்பர்ட்டி ஏன் ஏ ஜெயிச்சிட்டாரு வழக்கில் அப்போ என்ன நடக்கணும் இந்த கோர்ட்டோட ஆர்டர் படி முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேண்டு அந்த அங்கே இருக்கிற வீடு அங்கே இருக்கிற கட்டடங்கள் பொருட்கள் இவையெல்லாம் அகற்றப்பட வேண்டும் அதுக்கு நமக்கு தெரியும் ஜேசி ஒரு கருவி இருக்கு அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க இடிச்சு அதை அதோடைய அந்த அது ஒரு பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அதுக்கு ரொம்ப வல்லமை இருக்குது சக்தி இருக்குது அதை வச்சு என்ன பண்ணுறாங்க இடித்து அதை இது பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணி அதை வந்து எடுத்து கொடுக்குறாங்க சரியா ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏட் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பீட் இருக்கிற தப்பாக இருக்க ப்ராப்பர்ட்டி ஏ கைக்கு போறதுல வல்லமையும் பயன் அதிகாரமும் பயன்படுத்தப்படுகிறது வல்லமையும் பயன்படுத்தப்படுகிறது போத் அத்தாரிட்டி அண்ட் பவர் போத் ஆஃப் போத் ஆர் ஈக்குவலி யூஸ்ட் ஓகே ஸோ அப்போ ரெண்டும் சேர்ந்தால் தான் இங்கே மாற்றங்கள் நடக்க முடியும் இதை இந்த அதிகாரத்தையும் வல்லமையும் ஏசு கிறிஸ்து பேசின பகுதிகள் எதா இருந்தாலும் சரி பைபிளில் ஒரே ஒரு கான்டெக்ஸ்ட் தான் மேஜர் கான்டெக்ட்னா ஒன்று தான் என்ன கான்டெக்ட்னா இந்த பூமி யாருடையது மனுப்புத்திற்கு கொடுக்கப்பட்ட பூமி இந்த பூமியில் ஆளுகை செய்ய வேண்டியவர்கள் யார் ஆதி முதல் அதிகாரம் இருபத்தி ஏழு முடி எட்டு மொழி ஆதாமுடைய சந்ததி ஆதாமின் குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் ஆளுகை செய்து கொண்டது ஆளுகை எடுத்துக்கொண்டது யார் லூக்கா நாலா அதிகாரத்திலே நான் பார்க்கிறோம் பிசாசானவன் வந்து எப்படி சொல்றான் இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றான் அப்ப எல்லாம் அவனோடதுன்னு மாதிரி பேசுறான் ஸோ அப்படி அந்த லெவலுக்கு போயிடுச்சு ஓகே விரும்பியோ விரும்பாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படி போயிடுச்சு அந்த லெவலுக்கு போயிடுச்சு அப்படி இருக்குது அப்ப இங்கே ஆண்டவராக ஒரு வேலைக்காக வராரு என்ன வேலைக்காக வராருன்னா அவன் இருக்கு அதை எடுத்து நம்ம கொடுக்க வேண்டும் இந்த வேலைக்கு வராரு இந்த வேலைக்கு வந்து அந்த வேலையை எப்படி ஒரு லாயர் போய் வாதாடி இது பண்ணி புடியும் முடிப்பாரோ கேஸை கடைசியில் அந்த எல்லாம் ஆர்கியூ பண்ணி ப்ராப்பராக எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறதுக்கான வேலையை செய்வாரோ அதே போல சிலுவையிலே அவர் எல்லா வேலையும் செய்து முடித்து விட்டார் என்னெல்லாம் செய்யணுமோ என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் அவர் செய்து சிலுவையிலே சம்பாதித்து முடித்து விட்டார் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவே இது ஒரு வித்தியாசமான கேஸ் பாருங்க கோர்ட்டை வச்சு எக்ஸாக்டா சொல்ல முடியாது ஆனால் ஒரு விதத்தை சொன்னால் அவரே நம்முடைய வக்கீலு அவரே நம்முடைய ஜட்ஜுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கேஸ் பாருங்க நமக்காக போராடி இது பண்ணி எல்லாம் முடித்து அதாரிட்டி லெட்டர் இஸ்யூ பண்ணி கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னேப்பா இந்த பார்த்துக்கோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு எல்லாம் எல்லாமே எனக்கு வந்துருச்சு நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டேன் ஆதாமின் ஸ்தானத்திலே அவர் வந்து ஒரு மனுஷனாக வந்து அவரை பிந்தினாதாம் என்று வேதம் சொல்லுகிறது ஆதாம் எதில தவறினானோ அதில் அவர் தவறாமல் நின்று எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லா சோதனைகளையும் ஜெயித்து சிலுவையிலே சகலத்தையும் வெற்றி சிறந்து துறைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உறிந்து கொண்டு வெளியங்கமான கோலமாக்கி இவைகளின் மேல் ஆணி எடுத்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது பரிபூர்ண வெற்றியை எடுத்து அந்த அதிகாரத்தை அந்த வெற்றியின் அதிகாரத்தையும் அதை செயல்படுத்துவதற்கான வல்லமையையும் இன்று சபைக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய சந்ததி ஆதாமின் சந்ததி நாசமா போயிருச்சு உருப்படாம போயிடுச்சு இயேசுவின் சந்ததி இருக்கு பாத்தீங்களா அது யாரு நீங்களும் நானும் அவர் தன்னுடைய சந்ததியை கண்டு நீடித்த இருப்பார் என்று ஏசாயி ஐம்பத்தி மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சந்ததிக்கு அந்த அதிகாரத்தையும் அந்த ஆளுகையும் கொடுத்து விட்டார் ஆக அதிகாரம் எதை சார்ந்தது என்று சொன்னால் முதல்ல அதிகாரம் பொசிஷனல் அது உங்களுடைய நீங்கள் யார் என்பதை சார்ந்தது ஜட்ஜி எழுதுன மாதிரியே ஒரு லெட்டர் அதே மாதிரி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லயோ எங்கயோ போய் ஆர்டர் வந்துருச்சு என்ன தேடுவான் இது ஜட்ஜோட தான் தேடுவான் அது ஜட்ஜோட இல்லைன்னு அது டீடெயில்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கலாம் நீங்க எழுதின நோக்கம்லாம் நல்லா இருக்கலாம் சத்தியமாவே இருக்கலாம் எல்லாமே உண்மைங்க நான் எழுதுனதெல்லாம் அப்படின்னு இருக்கலாம் ஆனா அதிகா ஜட்ஜுடைய அதிகாரபூர்வமான சீல் இல்ல ஜட்ஜுடைய லெட்டரா அது இல்லைன்னா வேற யாரில் இருந்தாலும் அது செல்லாது ஆகவே அதிகாரம் என்பது நீங்கள் யார் என்பதை சம்பந்தப்பட்டது நீங்கள் யார் வேதம் சொல்லுகிறது நாம் யார் அவருடைய உடன் இருக்கிறோம் கோஹேர்ஸ் வித் கிரைஸ்ட் ஜீசஸ் கிறிஸ்து ஏசனுடைய உடைய உடன் சுதந்திராயிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் தேவனுடைய புத்திரதா இருக்கிறோம் இதெல்லாம் நீங்க பழைய சீரீஸ் பழைய ஏற்கனவே பேசியிருக்கேன் முந்தின செய்திகள் தயவுசெய்து கேளுங்க அப்பா பிதாவே என்று சொல்லப்பட்டதை பத்தி சொல்லியிருக்கேன் டீட்டெட் அதை பத்தி பேசியிருக்கேன் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் தேவனுடைய புத்திரதா இருக்கிறோம் அதிகாரம் பெற்றவர்களா இருக்கிறோம் எப்படி அதிகாரம் இந்த பொசிஷன்னால நாம் புத் தேவ புத்திரர் தேவ பிள்ளைகள் என்று இது நமக்கு எப்படி கிடைத்தது ஆண்டவராக இரத்தத்தினாலே நமக்கு கிடைத்தது ஆகவே இதனாலே நம்முடைய பொசிஷன் வந்திருக்கு பாருங்க நம்முடைய அதிகாரம் வந்து இந்த பொசிஷன் நிமித்தமாக நாம் தேவ பிள்ளைகள் என்பது நிமித்தமாக நமக்கு அதிகாரம் வந்திருக்கிறது ஆகவே அதிகாரம் பொசிஷன் அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பது மிக முக்கியமான ஒரு சத்தியம் பவுலுடைய நிருபங்களுடைய முதல் பகுதிகள் எல்லா நிறுவனங்கள்லையுமே இது ரொம்ப ஆழமாக அவர் எழுதியிருப்பதை நான் பார்க்க முடியும் குறிப்பாக எபேசியர் முதலதிகாரெலாம் படித்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ இந்த ஒரு பர்பஸ்க்காகவே எழுதின மாதிரி இருக்கும் உணதுங்களை அவரோட நாம் வீட்டிற்கு செய்திருக்கிறார் உட்கார்ந்து இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்த வான்களுக்குள் சகல் ஆசீர்வாதங்களும் கிருபை நம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது அது மட்டுமல்ல உலக தோற்றத்துக்கு முன்னே நாம் இருக்கும்படி தேவன் முன் குறித்தார் என்று சொல்லுகிறது சோ பொசிஷன் பத்தி வேதம் ஆழமாக அழகாக ரொம்ப டீட்டெயில் வேதம் சொல்லுகிறது இது பொசிஷன் நீங்கள் யார் என்கிறது உங்கள் அதிகாரத்தை கொடுக்கிறது அதிகாரம் கிடைச்ச பிறகு அடுத்ததுக்கு போறோம் அது என்னன்னு சொன்னா வல்லமை பவர் அப்ப எனக்கு தெரியுது நான் தேவனுடைய குமாரன் என்று தேவனுடைய புத்திரன் என்று எனக்கு தெரிகிறது இதை நான் இப்ப செயல்படுத்துவதற்கு தேவைப்படுகிறது வல்லமை இந்த வல்லமைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம நிறைய பேசலாம் இதுக்குன்னே தனியாக டாபிக் எடுத்து நம்ம பிரசகம் பண்ணலாம் ஆனால் ஒரே ஒரு காரியத்தை பத்தி நான் பேச விரும்புகிறேன் அது என்ன என்று சொன்னால் வெளிப்படுத்த விஷயம் பன்னெண்டாவது அதிகாரம் அது பதினோராவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் ஆகவே இரண்டு ஆயுதங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நான் குமாரன் அதை நான் அறிந்திருக்கிறேன் இப்பொழுது அதை வைத்து நான் பிசாசை விரட்ட வேண்டும் இப்ப பூமியை மனுப்பு கொடுத்தார் ஆனா பிசாஸ் அதை எடுத்துக்கிட்டான் ஏஸ் அதை திரும்ப ஜெயிச்சிட்டாரு அவன் யோக்கியமானவனாக இருந்தா என்ன பண்ணிருக்கணும் அப்பயே போயிருக்கணும் ஆனா அவன் தான் யோக்கியமானவன் கிடையாது அதுதான் நமக்கு நல்லா தெரியுமே அதனால தானே யாரையாவது ரொம்ப ஒருத்தர் மோசமாயிட்டா அவனை சரியான பிசாசை ஏத்துட்டும் அப்படின்னா புத்தி அப்படி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதாவது ஒரு கொஞ்சம் கூட ஒரு நீதி நியாயத்துல மதிக்கிறது கிடையாது கொஞ்சம் கூட சட்டத்திட்டங்களுக்கு மரியாதையே கிடையாது அதாவது சட்டத்திட்டங்கள்ல ஒரு பேசிக் இதுன்னு சொல்றோம் எத்திக்ஸ் சொல்லுவோம்ல ஒரு குறைஞ்சபட்ச ஒரு இதுவே இல்லையா அவனுக்குன்னு கேட்கிறான் பாத்தீங்கன்னா சில பேர் தான் பிசாசு திட்டுவோம் அது மாதிரிதான் பிசாசு உண்மையில பிசாசு உண்மையிலே அவன் மனுஷன் சரி எப்படியாவது சில கிரியைகள் வெளிப்படுகிறது பிசாசின் கிரியைகள் அவர்களிடம் ஆனால் பிசாசு என்போன் உண்மையிலேயே அப்படிதான் உங்ககிட்ட இருந்து ஏதாவது திருடி வச்சுக்கிட்டு அவன் எதுன்னு உங்கள்கிட்ட போராடிட்டு இருப்பான் ஆமான்னு சொல்லுவான் நான் கொடுக்க மாட்டேன்னு வா உங்களுக்கு இது கிடையாதுன்னு நீங்க நினைக்கலாம் ஏங்க இப்படி எல்லாம் எனக்கு தோணதே இல்லைங்க பிசாசுலாம் எல்லாம் இப்படி பேசுறதே இல்ல பிசாசு நேரடியா என்னைக்கு பேசியிருக்கான் அதுதான் அப்படி தான் ஈஸியா இருக்குமே சில பேருக்கு இருக்கிற கடுப்புல பிசாசு மட்டும் நேரம் வந்துதான் வைங்க தொடப்பு கட்டை எடுத்து மண்டையில போட்டு அவன் ஒரு வழி ஆக்கியிருப்பாங்க அவனுக்கு நல்லா தெரியும் அப்படி வரவே மாட்டான் அவன் அதனால தான் அவன் எப்படி வருவான்னா சூழ்நிலைகள் மூலமாக வருவான் மனிதர்கள் மூலமாக வருவான் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு எல்லாருமா வந்து சொல்லுவாங்க இதை செய்யவே முடியாது உன் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சே போச்சு உன் எதிர்காலம் காலி அப்படின்னு வார்த்தைகள்லாம் வரும் இப்படிதான் அந்த அயோக்கியன் பிசாசு அப்படிதான் பேசிட்டு இருக்கான் அவனுக்கு நல்லா தெரியும் அது பூரா பொய்யின்னு அப்படி சொல்ல சொல்றதுக்கு அவனுக்கு இது இல்லைன்னு தெரியும் அவனுக்கு இப்போ ரைட்டே இல்லைன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் அவன் அப்படிதான் பேசுவான் ஏன்னா பிசாசு இல்லையா ஆகவே அவனை எதிர்த்திருந்து ஜெயிக்க வேண்டும் உங்கள் மனதிலே பிசாசு நிறைய பேர் நீங்க நினைக்கிற மாதிரி காலிங் விளையடிச்சுட்டு வீட்டுக்கு வர போகிறது இல்லை உங்க தெரு பக்கம் போறது இல்ல அவன் உங்க மனதுக்குள்ளதான் வந்து நிறைய பேருக்கு பல பலனாலும் அங்கேதான் குடியிருக்கான் வெளியே பூரா தேடுறாங்க மைண்ட்ல விட்டுறாங்க எங்க எப்படி குடியிருக்கிறான் மனதிற்குள்ளே அவிசுவாச வார்த்தைகள் பயத்தின் வார்த்தைகள் பாவத்தை தூண்டுகிற வார்த்தைகள் இப்படிப்பட்ட மோசமான வார்த்தைகளை அவன் பேசிக் கொண்டிருக்கிறான் இந்த யுத்தத்தை தான் நாம் ஜெயிக்க வேண்டும் நாம் எப்படி ஜெயிக்கிறோம் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொன்னால் இந்த ரத்தம் பாருங்க ரொம்ப வல்ல வல்லதா இருக்கு இதை குறித்து நான் பேசிருக்கேன் டீட்டெயில் கேளுங்க ஒரு காரியம் மட்டும் சொல்லுகிறேன் இந்த ரத்தம் மீட்டுக்கொண்ட ரத்தம் என்ன ரத்தம் மீட்டுக்கொண்ட ரத்தம் அப்படின்னா என்ன ஆதாமையும் அவனுடைய சந்ததியும் பிசாசு திருட்டுத்தனமாக ஏமாற்றி வஞ்சித்து எடுத்துக்கொண்டான் இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன் எப்படி எப்படி இரத்த உடன்படிக்கைகள் மூலமா ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து அவன் எடுத்துக்கொண்டான் என்று ஆகவே அந்த ஆதி நாட்கள் நடந்த இரத்த உடன்படிக்கைகள் தவறாய் பிசாசுகளோடு ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கைகளை முறித்தறிய வேண்டும் என்பதற்காக ஏசு தேவகுமாரன் தன்னை அவர் அவர் பலியிடப்பட்டார் அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் ஆகவே இந்த ரத்தம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதமாயிருக்கிறது பிசாசானவனை அழிப்பதற்கு ஒரு பெரிய ஆயுதம் என்னன்னு ரத்தமும் அவருடைய வார்த்தையும் ஆகவே அதிகாரம் தேவகுமாரர்கள் என்று கரெக்ட் அதோட எக்ஸிக்யூஷன் பவர் எப்படி வெளிப்படுது என்று சொன்னால் வசனத்தினாலும் இரத்தத்தினாலும் வெளிப்படுகிறது எப்படி என்று சொன்னால் நீங்கள் கர்த்துடைய வார்த்தையையும் ஏ சாண்டவராக இயேசுவின் ரத்தத்தையும் உங்கள் நாவிலும் உங்கள் மனதிலும் வைக்கும் வை வைக்கும் போது சில பேர் கேட்குறாங்க அப்ப எத்தனை வசனம் சொல்லணும் பிற டெய்லி அப்ப எத்தனை தடவை நம்ம அறிக்கை பண்ணணும் காலையில இருக்க சாயங்காலம் இருக்க நைட் ஒர்க் பண்ணலாமா தானியல் மாதிரி மூணு தடவை இப்படி பண்ணா ஓகே ஆயிருமா அப்படிலாம் நினைக்கிறாங்க இல்ல இல்லை இல்ல இது அந்த மாதிரி இல்லை பாருங்க இது எப்படின்னா நீங்க எவ்வளோ நாள் சாப்பிடுவீங்க ஒரு ஐம்பது நாள் சாப்பிட்டா அப்புறம் ஃப்ரீ ஆட்டர்லாம் நினைக்கிறீங்களா இல்ல டெய்லி சாப்பிடுவீங்க ஏன்னா தினமும் உங்களுக்கு பலன் தேவைப்படுகிறது சரி தினமும் இந்த பூமியிலே உங்களுக்கு வேலைகள் செய்யணும் நல்லா இருக்கணும் உங்க சரீரம் நல்லா இருக்கணும் ஆகவே அதான் சொன்னார் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னார் ஆகவே அதாவது இன்னும் எப்படி குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லிவிட்டார் அதாவது உங்க லைஃப்பே இல்லைன்ட்டாரு என்னை எல்லாமே ஒண்ணுமே செய்ய முடியாது அப்ப இந்த வசனமும் இரத்தமும் எவ்வளவு அதிகமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அதனால கேளுங்க ஆவியானவரே இந்த வல்லமையுள்ள டூல்ஸ் பவர்ஃபுல் டூல்ஸ் ரத்தம் மற்றும் வார்த்தை இவைகள் இரண்டையும் நான் இன்னும் பயன்படுத்த என் வாழ்க்கையில் இதை நான் பயன்படுத்தி ஜெயிக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க ஆவியானவர் உங்களை நடத்துவார் இந்த சத்தியங்களுக்குள்ள உங்களை நடத்துவார் நீங்களும் தேவ வல்லமையை உங்கள் அதிகாரத்தை புரிந்து கொண்டு உங்கள் வல்லமையை பயன்படுத்தி பிசாசின் ராஜ்யங்களை அளிப்பீர்கள் உங்கள் குடும்பத்தில் ஆரம்பித்து நிறைய பேர் பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கணும் தேவ ராஜ்யத்தை கட்டணும்னு எங்கேயோ போகணும்னு நினைக்கிறாங்க எங்கேயும் உங்கள் குடும்பத்தில் போத ஆரம்பிக்கணும் ஏன்னா உங்கள் குடும்பத்திலே உங்கள் மனைவி உங்கள் கணவர் உங்கள் பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகள் நீங்க அவங்க ரொம்ப மோசமானவங்க நினைக்கலாம் அதுக்கெல்லாம் பின்னாடி அந்த அசுத்த பிசாசு இருக்கிறான் பொய்யன் இருக்கிறான் அவனை விரட்டணுமா இல்லையா தான் இந்த டூல்ஸ் ஏசுவின் ரத்தம் ஏசுவின் வார்த்தை இந்த இதை இரவும் பகலும் கத்துடைய வார்த்தையில தியானமாயிருக்கிறான் பாக்கியவான வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தையை வாசித்துக் கொண்டே இருங்க ரத்தம் உங்கள் வாயில் இருந்து கொண்டே இருக்கட்டும் எப்பெல்லாம் இருக்கட்டும் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ பண்ணுங்க இந்த வார்த்தையோடு உறவில வாங்க தேசுவின் ரத்தம் உங்கள் மனதை டாமினேட் பண்ணட்டும் நிச்சயமாய் ஜெயம் எடுப்பீர்கள் ஜெயிப்போமா நல்ல ஆண்டு வரே இந்த கிருபையின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிரசனத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஆவியாயின் ஜீவனாயின் வாழ்க்கையில கிரியை செய்வதாக ஜெயத்தை கொடுப்பதாக ஆசிர்வதி மொழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை ஆமே தொடர்ந்து செய்திகளை பாருங்கள் இதன் மூலமாய் கர்த்தர் உங்களை உங்களோடு இன்னும் பேசுவார் என்று நான் நம்புகிறேன் அறிந்திருக்கிறேன் கர்த்தர் கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமேன் இந்த செய்தி நீங்க கேட்டீங்க நிச்சயமா இந்த செய்தி உங்களுக்கு ஜீவனையும் நம்பிக்கையும் கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இதை பற்றி இன்னும் இந்த செய்திகள் நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த ஜீவ வார்த்தைகள் மற்றவங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் நம்பிக்கையை கொடுக்கும் ஆகவே மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இதை அனுப்புங்க நிச்சயமாய் அவங்களும் ஆண்டவரை இன்னும் நெருக்கமாக பிடிச்சிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ